ப்ளீஸ் எல்லாம் ஆண்டவருக்கு மகிமை. இந்த காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். அப்போஸ்தலர் 20:10 உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. பவுல் அவசரமாக ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்படி அவசரமாக அவர் செல்ல வேண்டியது இருந்ததினால் மக்களுக்கு அவர் பிரசங்கிக்க வேண்டிய விஷயங்களை, போதிக்க வேண்டிய விஷயங்களை, கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை கற்றுக் கொடுப்பதற்காக உடனடியாக அவர் இரவெல்லாம் பிரசங்கம் பண்ண தொடங்கிவிட்டார். காரணம், அடுத்த நாள் காலையிலே அவர் போக வேண்டும், வேறு வழி தெரியவில்லை. இரவெல்லாம் பவுல் பிரசங்கம் பண்ணுகிறார். ஜனங்கள் இரவெல்லாம் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு மேல் வீட்டில் நடக்கிறது. ஜன்னலிலே ஒரு வாலிபன் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த வாலிபனுடைய பெயர் ஐத்திகு. ஐத்திகு என்கிற ஒரு வாலிபன் உட்கார்ந்து கேட்டுக்கொண்டிருந்தான். பவுளுடைய பிரசங்கம் வல்லமையாக இருந்தாலும் கூட அது இரவு நேரமாக இருந்ததினால் அந்த வாலிபன் தூங்கி கீழே விழுந்து விட்டான். இவ்வளவுதான் வல்லமையான பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணாலும் ராத்திரி தூங்குற நேரம் தூக்கம் வரத்தான் செய்யுது. பாஸ்டர் வல்லமையா பேசுவார், ஊழியக்காரங்க எல்லாம் வல்லமையா பேசுவாங்க, ஆனா அது ராத்திரி நேரமா இருப்பதனால் தூக்கம் வந்து விட்டது. அவன் தூங்கி கீழே விழுந்து விட்டான். அவனுக்கு கீழே விழுந்ததினால் 3 மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாய் எடுக்கப்பட்டான். 3 மெத்தையிலிருந்து கீழே விழுந்து மரித்தவனாக அவன் எடுக்கப்பட்டான் என்று நாம் படிக்கிறோம். உடனே பவுல் இறங்கி போய் அவன் மேல் விழுந்து அவனை அணைத்து கொண்டு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றான். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், மகிமை உண்டாவதாக. பவுல் இறங்கி போயிட்டார். 3 மெத்தையிலிருந்து பவுல் இறங்கி ஓடி வந்து அவன் மேல் விழுந்துட்டார். ஐயோ, ஐத்திகு வாலிபனே, செத்து போயிட்டியா என்று அவன் மேல விழுந்து அவனை கட்டி பிடிச்சுக்கிட்டு அவர் ஜோம் பண்றார். அப்படித்தான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவனை அணைத்து கொள்ளுகிறார், கட்டி அணைத்து பயங்கரமாய் ஜெபிக்கிறார். அவனுக்காக ஊக்கமாய் ஜெபிக்கிறார். அவனுக்காக அப்படி ஜபம் பண்ணும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, அவர் சொல்றாரு, கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது என்றார். கலங்காதிருங்கள். ஆமேன். கலங்காதிருங்கள், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது. கலங்காதிருங்கள், நீங்கள் பிழைப்பீர்கள். கலங்காதிருங்கள், நீங்கள் சுகம் பெறுவீர்கள். கலங்காதிருங்கள், உங்கள் பணப்பிரச்சனை மாறும். கலங்காதிருங்கள், நல்ல ஒரு கல்யாணம் நடக்கும். கலங்காதிருங்கள், நல்ல ஒரு வேலை கிடைக்கும். கலங்காதிருங்கள், செத்து போனவைகள் உயிரடையும். ஏன் கலங்குகிறீர்கள்? கலங்காதிருங்கள், தேவன் உயிர்த்தெழுதலின் தேவனாக இருக்கிறார். தேவன் மறுபடியும் கட்டுகிற தேவனாக இருக்கிறார். சொல்லுகிறார், கலங்காதிருங்கள், எதற்கும் கலங்காதீர்கள், எதை நினைத்தும் கலங்காதீர்கள், எந்த சூழ்நிலையை பார்த்தும் கலங்காதீர்கள். சொல்லுவது சுலபம்தான், ஆனால் கலக்கமான சூழ்நிலைகள் மிக கடினமான நேரங்கள் என்று எனக்கு தெரியும். கலங்காதிருங்கள், கலங்காதிருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இவன் உயிர் இவனுக்குள் இருக்கிறது. ஆமேன். கலங்காதிருங்கள், இவனுக்குள் இன்னும் உயிர் இருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கலங்காதிருங்கள், இன்னும் இவன் ஜீவனோடு இருக்கிறான். கலங்காதிருங்கள், இன்னும் இவனுக்கு உயிர் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, கலங்காதிருங்கள், இன்னும் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. கலங்காதிருங்கள், உங்களுக்கு எதிர்காலம் இருக்கிறது. கலங்காதிருங்கள், உங்களுக்கு விடுதலை இருக்கிறது. கலங்காதிருங்கள், உங்களுக்கு சுகம் இருக்கிறது. ஆண்டவருக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. 12 அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாய் கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார்கள். அல்லேலூயா. அந்த வாலிபனை அவர்கள் உயிருள்ளவனாய் கூட்டிக் கொண்டு வந்து மிகுந்த ஆறுதல் அடைந்தார். அந்த வாலிபனை கூட்டிட்டு வர்றாங்க, அவன் உயிரோடு இருக்கிறான். எல்லாருக்கும் ஆறுதல், பவுலுக்கு ஆறுதல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாய் சொல்கிறேன், மறுபடியுமாய் தேவன் உயிர்ப்பிப்பார். சோர்ந்து போக வேண்டாம். பயம், பயத்திற்கு இடம் கொடுக்க வேண்டாம். விசுவாசிகளுக்கு இடம் கொடுக்க வேண்டாம். தேவன் உயிர்த்தெழுதலின் ஆண்டவர். ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையில் நம்முடைய உயிர்த்தெழுதலின் செய்தியை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாமே உயிர்ப்பிக்கிறவராயிருப்பதற்காய் ஸ்தோத்திரம்.
இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், நடத்துவார். ஆமென்.